இட்டுப்போர் சினிமாவில் இந்தபடியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இந்த வாரம் வந்து செமையாக இருக்க போது அப்படிங்கிறது அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் குக்குகள் கோமாளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட கெட்டப்பில் வந்து பயங்கரமாக வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு பிறகு இந்த வாரம் வந்து சிடபிள்யூசி ரீயூனியன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்து திரும்பவும் வந்து கூட்டிகிட்டு வராங்க உள்ள. ஸோ ரீயூனியன் மாதிரி. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து வராரு, அதுக்கப்புறம் நம்ம வனிதா வராங்க, அதுக்கப்புறம் ஷக்கிலா வராங்க, அதுக்கப்புறம் ஷிவாங்கி, அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து வர்றதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அஞ்சு பேர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே வந்து ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து காட்டியிருந்தாங்க இந்த ப்ரோமோவில். ஸோ அதில் வந்து நம்ம வனிதா வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததே வந்து ஒரு சென்டிமெண்ட்காக தான் வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஷிவாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இங்கேயே வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு குத்து டான்ஸ் வந்து போட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் விடிவி கணேஷ் பற்றி வந்து சொல்கிறாரு, ஸோ விடிவியும் நான் ஃபஸ்ட் ஆட வச்ச பெருமை எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் வந்து வருது, இந்த மாதிரி வயசை பற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் விடிவி கணேஷ்க்கு அவங்களோட வயசு அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சம்திங் வந்து சொன்னேன், யோ வயசை பற்றி பேசாதே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. பட் பயங்கர ஒரு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகள் வந்து இப்போ டோட்டலாக ஆறு குக்குகள் தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகள் வந்து இத்தனை பேர் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்கள்லாம் வந்து அன்சிதாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க, அதுக்கப்புறம் திடீர்னும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவரை வந்து பார்க்க முடியுது. ஸோ கெமியும் போன வாரம் வரல, இந்த வாரம் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ மேபி அந்த கெஸ்ட்டும் வந்து சமைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி எல்லாம் குக்கு வித் கோமாளி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.